ஆ தேங்க்ஸ் பிரதர். பாஸ் எங்கே போகணும்? முல்லை நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் பிரதர். முல்லை நகரா பாஸ்? நானும் அந்த வழியாக தான் போகிறேன். அங்கேருந்து ஒரு இடத்துல இறக்கி விடுறேன். அங்கேருந்து ஒரு டேர்ன் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் வந்துடும் பாஸ். ஆமாம், அங்கே யாரை பார்க்க போகிறீங்க? அங்கே தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்க்கணும் பிரதர். அதான் பாஸ் இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் இருக்காங்க. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஃபோட்டோ இருக்குது பிரதர், இவங்களை தெரியுமா உங்களுக்கு? ஏன் பார்த்த மாதிரி தான் பாஸ் இருக்குது, ஆனால் சரியா ஞாபகம் இல்லை பாஸ். பிரதர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் எங்கேயாவது இவங்களை பார்த்தீங்களேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? என் நம்பர் கூட உங்களுக்கு நான் தரேன் பாஸ். கண்டிப்பாக பாஸ், பார்த்தா நிச்சயம் சொல்கிறேன். இதை தெரிந்தால் பாஸ் முன்னாடி போய் ஒரு டேர்ன் எடுத்தீங்கன்னா வந்துடும் பாஸ். ஆ தேங்க்ஸ் பிரதர். பாஸ் உங்கள் பேர்? சிலம்பரசன். என்னடி அதுக்குள்ள கை கழுவுற? இந்தா இன்னொரு தோசை வச்சுக்கோ. இல்லம்மா எனக்கு போதும். ஒழுங்கா நல்லா சாப்பிடுறீ, அப்புறம் வரப்போறோம் வந்து ஏன் உங்க பொண்ணுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடலன்னு திட்டுறதுக்கா? அவன் வந்து கேக்குறதுக்குலாம் இன்னும் வருஷம் இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னது வருஷமா? உனக்கு எத்தனை வயசாகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? 24 வயசுக்கு மேல ஒரு பையன் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலும், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருந்தாலும் இந்த ஊரு கண்டபடி பேச ஆரம்பிச்சிடும். சரியா கணக்குப்படி பார்த்தா இப்ப எனக்கு வரப்போறது 6வது பர்த்டேவா? அப்ப எனக்கு 6 வயசு. 6 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊர் என்ன எப்படி பேசும்? பைத்தியக்காரையும் பேசும். ஏ, உனக்கு 6 வயசு ஆகிறதுக்கு நானா காரணம்? பிப்ரவரி 23 எனக்கு டேட்டு. பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேன். பக்கத்துல இருந்த பொண்ணுகளுக்கெல்லாம் வலி வந்து அன்னைக்கே குழந்தை பிறந்துருச்சு. ஆனா நீ ஒரு நாள் ஃபுல்லா அடம்பிடிச்சு அடக்கி குமுக்கி உள்ளேயே படுத்துக்கிட்டு பொறுமையா அடுத்த நாள் பிறக்கற. வாடா, வா வந்து சாப்பிடு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாரு, ஆம்பளை பையன் அவனே சாப்பாடு போட்டு சாப்பிட்றான். போட்டு கொடுத்தாதான் என்ன? அது கூட பண்ண மாட்டானா அவன்? அவன் எனக்கு தம்பி, அவன் தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யணும். இப்பதான் தெரிஞ்ச புரியும். சரி, நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பிறந்தா நினைக்கு காலைல 10 மணில இருந்து ஒரு பெரிய கண்டம் இருக்காண்டி. உன் ஜாதகத்துக்கு ஜோசியர் பார்த்து சொன்னாரு, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதான். என்னம்மா இப்படி சொல்ற? பயப்படா தங்கம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. பண்ணிட்டா எந்த பாதிப்பும் வராதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சரி, என்ன பரிகாரம் பண்ணணுமா? சனியோட பார்வம் மேல படப்போகுதான். அதோட வீரியத்தை குறைக்க உன் கட்டத்தை கணிச்சு நியூமரலஜி படி உன் பேரை மாத்தினா போதுமா. நான் பேர் கூட பார்த்து வச்சுட்டேன். நீ உன் பர்த்டே அப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போ, நான் போய் ஜோசியரை பார்த்து பேரை மாத்திட்டு வந்துடுறேன். மா என்னம்மா சொல்ற? ஏதோ பக்கத்து கடையில் போய் அசால்ட்டா சில்லற மாத்திட்டு வர மாதிரி சொல்ற. பேருமா எவ்வளவு முக்கியமான விஷயம்? நம்ம என்ன சாமி பண்றது, நம்ம நல்லதுக்கு பண்ணிதானே ஆகணும். பேரை மட்டும் மாத்திட்டோம் வச்சுக்கோ, அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு கல்யாணமும் ஆயிடும். அம்மா உன் நல்லதுக்கு தானம்மா சொல்றேன். நான் பிறக்கும் போது நியூமரலஜி எல்லாம் பார்த்துதான் அந்த பேர் வச்சிருப்பேன். இப்ப என்னாச்சு அந்த பேருக்கு? கட்டம்லாம் ஒரு கடையில இருக்காதுரி, 4 நாள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ராசி கூட்டுத்தொகை 9 வருது, 9 பேர் வச்சோம். சூப்பரா வருவன் ஜோசியா சொன்னாருன்னு அந்த பேர் வச்சோம். தரோ ஏ 9 தரா. மா இல்லம்மா, எனக்கு இந்த பேரே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. பேர்லாம் மாத்த வேண்டாம். ஏ, இதை பண்ணலன்னா உனக்கு பெரிய ஆபத்துடி. அப்புறம் உனக்கு கல்யாணமும் நடக்காது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க நான் என்ன நினைப்பேன் உன பத்தி? எவனோ என்னமோ நினைச்சா எனக்கு என்ன? அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு என்ன கேட்கவா போகுது? மாமா சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுமா. தயவு செஞ்சு இனிமே அழாத, நான் பேரே மாத்திக்கிறேன். மாத்திக்கிறியா? என்னம்மா உடனே ரியாக்ஷனை மாத்துற? அட, அதை விடுடி, நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். எதுக்கும் கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடு, நானே போய் ஜாதகத்துல பேர் மாத்திட்டு வந்துறேன். இந்த சர்டிபிகேட்ல சேஞ்ச் பண்றதெல்லாம் உன் தம்பி பாத்துப்பான். சரியா? சரி, என்ன பேர் வச்சிருக்க? ஹலோ சார்டன், ஏங்க திடீர்னு படபடன்னு வேகமா சுத்துறீங்க? யுரேனஸ் இருங்க, பூமியில இருக்கிற ஒரு பொண்ணு மேல என் பார்வையை திருப்பி அவளுக்கு பெரிய ஆபத்தை தரணும். யோ, ஏன் உனக்கு இந்த வேலை? அதுதான் அவளோட விதி. சரி, நீ ஏன் அதெல்லாம் பண்ற? தெரியலையே, நீயும் என்ன இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண பூமியில இருக்கிறவங்கள வச்சு? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அச்சோ, என்னாச்சியா? அந்த பொண்ணு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சிட்டாங்க, ஆனா இவ்வளவு நேரம் என்னோட பார்வையின் விளைவால
அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏதாவது பாதிப்பு இருக்கும். அது அவளுக்கு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் அமையலாம். இலை ரிங்கு மண்டையா? ஐயோ, அடுத்த பையனை பார்க்கணும், நேரமாச்சு. என்ன ட்ரெஸ் இது, கேவலமா இருக்கு. மா தலை வலிக்குதுமா, டீ போட்டு தரியா? ஹே போடி, இப்பதான் கண்ணம்மா பாரதி டின்னர் டேஸ் இருக்க ஒத்துக்க வச்சுக்கிட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் இரு. அதுவும் 6 வருஷமா ஓடுது, நீயும் ஒரு நாள் விடாம பாக்குற, முடியற மாதிரி தெரியுதே, எதுக்குமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இவளுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? ஆ, நான் எதுவும் சொல்லலையே. நானே போய் போட்டு குடிச்சுக்கிறேன் போ. ஹே தாரா, சி ஜனனி, எனக்கு ஒரு காஃபி. அம்மா, இவங்க ரெண்டு பேரும் யாரு புதுசா இருக்காங்க? இது பாரதியோட பொண்ணு லக்ஷ்மி, கண்ணமோட பொண்ணு ஹேமா. எப்ப வளர்ந்துட்டாங்க? தாராக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கே. தேங்க்ஸ் பாட்டி. எதுக்குக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. ஆனா அக்கா, அதை நான் என் மனசுல தானே நினைச்சேன், உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? மனசுக்குள்ள நினைச்சியா? ஆமா அக்கா, ஆனா அந்த ட்ரெஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. அவ மனசுக்குள்ள நினைச்சது எப்படி எனக்கு கேட்டிருக்கோம்? என்ன இவ போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன விசில் படம் விவேக் மாதிரி மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் நமக்கு கேக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லி ஆகணும், கமான் சொல்லிடுறா. இன்னைக்காச்சும் சொல்லிடுறா, சொதப்பிடாத. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லி ஆகணும், கமான் சொல்லிடு சொல்லிடு. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு திடீர்னு வந்து இப்படி நிக்கிறீங்க? தள்ளுங்க. ஹலோ, ஏங்க ஏங்க, கமான், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு சொல்லிடு. ஹலோ ஏங்க, உங்க பேர் நயன்தாரா தானே? இன்னும் நிக்காம போயிட்டே இருக்காங்க. இல்லங்க, என்ன சொல்ல வரீங்க, உடனே சொல்லுங்க. ஐயோ, சொல்ல வந்ததே மறந்து போச்சு. என்னங்க, ஓப்பனா சொல்லுங்க. ஐயோ, இவ்வளோ டேரரா கேக்குறாங்களே. சரி இருங்க, வரேன். அது வந்துங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணுவான். அவன் ஒரு சூப்பர் கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சு நடிக்க ஆள்லாம் தேடிட்டு இருக்கான். நீங்கள் அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, நீங்கள் வேணால் நடிக்கிறீங்களா? நான் வேணால் கூப்பிட்டு கதை சொல்ல சொல்லவா? சாரி சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. முதல்ல நீங்கள் யார், யார் உங்கள் ஃப்ரெண்டு? என் பேர் பிரபாகரன், என் ஃப்ரெண்டு வந்து மாதவன். உங்களுக்கும் வேறு வேலை இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வேறு வேலை இல்லை, போங்க சார். என்ன, நமக்கு வேலை இல்லைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, வேலை வேற இல்லையா? ஆமாம், நான் ஏன் சொல்ல வந்துட்டு வேறு எதையும் பேசிகிட்டு இருக்கேன். சரி, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கட்டும், நீங்கள் என்ன வேலை சார் பார்க்குறீங்க? உழைறதுடா, நான் வந்து சிவில் இன்ஜினியருங்க. இந்த கம்பியெல்லாம் கட்டி சிமெண்ட்லாம் போட்டு பில்டிங் கட்டுவாங்கள, அந்த வேலை. என்ன சொல்கிறான் பாருங்க, ஃபுல்லாக சொதப்பிட்டனே. சரி, நான் கேட்டதுக்கு நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிட்டீங்க, நானும் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்கள் மனசு மாறினா? மாறாது, ஒரு வேலை மாறினா சொல்கிறேன். அப்பா இல்லாத பிள்ளைகளை இவ்வளோ நாளாக யார் வாயிலும் படாமல் நல்லபடியாக வளர்த்துட்டோம். இதே போல் நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை இப்படியே பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். எப்படி தூங்குறா பாரு, சின்ன வயசில் அப்படி அடம்பிடிச்சா ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காக. நானும் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பேட்டுன்னு அதட்டிட்டு போயிட்டேன். ஆனால் 2 நாள் சாப்பிடாமல் அடம்பிடிச்சு என்னையவே வாங்கி தர வச்சுட்டா. இதுக்காக 1 வாரம் ஓட்டி ஷிஃப்ட் பார்த்து பேட் வாங்கி கொடுத்தா அதை வச்சு பக்கத்து வீட்டு பையனோட மண்டையை உடச்சதான் மிச்சம். சுகமா இருக்கோ? எந்திரி, எத்தனை வேலை இருக்கு? இவங்க வேற பசியோட இருப்பாங்க, சாப்பாடு வேற செய்யணும், துணி வேற ஊட கிடக்குது, பாத்திரம் வேற கூஞ்சு கிடக்குது, இதெல்லாம் எப்ப முடிக்கிறது? சோ
ஹலோ ஜனனியா? அப்படி ஜனனி தான் சொல்லுங்க. அதோ நிக்கிறாளே அந்த பொண்ணு பேர் தான் ஜனனி. மாஸ்க் போடு. யாரா நீங்களா? எதுக்குடா என்ன தொடுத்துறீங்க? இங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணு பேர் தான் ஜனனி. ஜனனின் பேர் வச்சா எந்த பண்ணனும் தொடுத்துவீங்களாடா? அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஜனனி 15 நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு வெளியே ரொம்ப சுத்தாத. சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. இந்த பொண்ணு பேர் தான் ஜனனி. நயன்தாரா நீங்க எங்க? இங்க பிரபாகரன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஐயோ என்ன இப்படி கேட்டீங்க? என்ன வேணும் மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பைக்கோட நம்பர் இருக்கு, அதை வச்சு அது யாரோட பைக்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெப்சைட்ல போட்டா கிடைச்சிரும். நம்பர் மட்டும் சொல்லுங்க. பேர் சிபி, அட்ரஸ். இது என் நம்பர் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. ஆ சரி ஓகேங்க. உங்க நம்பரு? உங்களால முடிஞ்சா என் கூட கொஞ்சம் வர முடியுமா? அடிச்சுதுரா லக்கு, உடனே ஒத்துக்காதரா? இல்லைங்க சைட்ல கொஞ்சம் ஒர்க்கு. சரி விடுங்க, நானே பார்த்து. இருங்க இருங்க நான் வரேன். பதட்டத்துலயும் பார்க்க அழகா இருக்காங்களே, எங்க கூட்டு போறாங்கன்னு வேற தெரியல. ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம எதுவும் நினைக்காம வரீங்களா? இன்னும் பார்க்கல, நான் தேடிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றாவது, அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடு தான். நான் காலேஜ் வந்துட்டமா, கிளாஸ் இருக்க, நான் மதியம் கூப்பிடுறேன். அது வரைக்கும் கூப்பிடாதீங்க. கேக்குதா இல்லையாமா? சரி ஓகே பாய். அவன் காலேஜ்ல தான் இருக்கான். சோ எந்த காலேஜ்னு கேட்க மறந்துட்டேனே. சரி வாங்க போய் கேட்டு வந்துடலாம். ஹலோ ஏங்க, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? உள்ளே இருக்காங்க. சார். ஆ சொல்லுங்க. இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லை மிஸ்டர் சிபி, அவரை பார்க்க வந்தோம். வீடு பூட்டியிருக்கு. அவர் எங்கே போனால் பார்க்கலாம்? அவரா? அவர் இன்னும் காலேஜில் இருப்பார். நீங்கள் காலேஜில் போனால் பார்க்கலாம். ஓ, இங்கே பக்கத்தில் அமிர்தா காலேஜ் அங்கே தானே? ஓகே சார். ஏம்மா அது இல்லைம்மா, இங்கே பக்கத்தில் விஷன் காலேஜ் இருக்குல்ல, அங்கே இருப்பார். அங்கே போனால் பார்க்கலாம். ஓ ஓகே சார், நாங்கள் அங்கேயே போய் பார்த்துக்குறோம். தேங்க்ஸ். எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? யாரை தேடிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியல. பிரபாகரன், எனக்கு காலையில் ஜனவரி உங்களுக்கு பொண்ணு கிடைச்சாங்க. அந்த பொண்ணு 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த பொண்ணுக்கு அப்பவே தான் போயிட்டு இருக்கோம், புரியுதா? சரி யார் அந்த பொண்ணு, எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்க. இந்த
சிபி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் வந்து கிளாஸ்ல யார் சிபி? இதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவரு தான் சிபி. Then we go for Einstein's formula. இது நம்ம காலையில் பார்த்த பொண்ணாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், சாரி கைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஓவர். டேய் காட்டுக்குள்ள வந்துருங்கடா, உடனே சீக்கிரம். பிரபு அவன் அடிங்க, அவனுக்கு தான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற உண்மை தெரியும். எங்க என்னங்க அடிக்கலாம் சொல்றீங்க? எனக்கு சண்டை எல்லாம் போடாதீங்க, நான் இன்ஜினியர். ஏதாச்சும் பண்ணுங்க பிரபு. என்ன பண்றது, வாங்க ஓடிடலாம். நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும்டா. எப்படி தெரியும்? கம் ஆன் பிரபு, நைஸ் ஷாட். இப்படிதான் எங்க எப்படி அடிச்சனே தெரியல. நான் நீங்க எப்படி அங்க போய் விழுந்தீங்க? அவன் திரும்ப வரான் பாருங்க, அடிங்க. ஏங்க இப்பவே எப்படி அடிச்சேன்னு தெரியலங்க, திருப்பி அடிச்சனா எப்படிங்க? உனக்கு வாழலன்றது எனக்கு தெரியும்டா. அதுவும் தெரியுமா? அவ மறுபடியும் வரான் பாருங்க. சரி ஷாக்கா வேற ஏதாவது சொல்லுங்க. வேற எதுவும் ஷாக்கா இல்லையே. வாங்க வாங்க ஓடிடலாம் வாங்க. இங்க பாரு பிரபா, பிரகாஷ் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். காலையில 9 மணிக்கு சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வந்து போட்டிருக்கான். அப்போ இந்த பிரகாஷ் அந்த மூணு பேர்ல ஒருத்தனா இருப்பான். இங்க பாரு, 1 hour முன்னாடி எப்போ வருவேன்னு கேட்டிருக்கான். அது பிரகாஷ் என்ன 2 hours ஆகும்னு சொல்லியிருக்கான். இவன் வரும்போது தெருமுக்கு ராஜா ஹோட்டலில் 4 பிரியாணி வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். அவனும் ஓகே சொல்லியிருக்கான். அப்போ அவன் இன்னும் பிரியாணி வாங்கிருக்க மாட்டான். நாளைக்கு அந்த கடைக்கு போனா அவனை பிடிச்சிடலாம். வா, டிபியில அவன் போட்டோ இருக்கு பாரு. உலகத்திலேயே எதுவுமே புரியாம மண்டையாற்ற ஒரே கிறுக்க நானா தான் இருப்பேன். நீ கிறுக்கன்னா வா. என்ன இவங்களுக்கு எல்லாமே கேக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் இங்கே வந்து 4 பிரியாணி வாங்குறாங்களோ அவங்க தான் நம்ம தேடுறாங்க. மா 3 பிரியாணி பார்சல். அண்ணா இன்னொரு பிரியாணி சேர்த்து வாங்குங்களேன். கா 4 பிரியாணி பார்சல். இவன் இல்லை. 4 பிரியாணி பார்சல். போடாங்க. இந்த பொண்ணு நம்ம காலைல பார்த்த பொண்ணாச்சு. நம்ம ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மட்டும் அவனை பிடிக்கலனா அந்த பொண்ணு இங்க இருக்கான்னு ஒண்ணே நமக்கு தெரியாம போயிடும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? அவனை பிடிச்சிட்டு வா. என்ன விளையாடுறீங்களா? அவனை பாத்தீங்கல எப்படி இருக்கானு? நயன்தாரான் பேர் வச்சா என்ன பண்ணுவீங்களா? என் பேர் நயன்தாராவே கிடையாது. டேய் உண்மை சொல்லு, அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். இவ்வளவு தூரம் நம்மள கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு இங்க தான் எங்கச்சு பக்கத்துல இருக்கணும். சொல்றா எப்படி போணும்? பண்ண முடியாது. சொல்றா எப்படி போணும்? சொல்லு சொல்லு. சொல்லிறேன் சொல்றேன். சொல்றா எந்த வழியா போணும்? சொல்றா சொல்லு எந்த வழியா போணும்? சொல்றா எந்த வழியா போணும்? சொல்லு எந்த வழியா போணும்? லெஃப்ட் தானே? இந்த வீடு தான் மேலே. அவனை எங்கேயாச்சும் கட்டி போட்டுட்டு வா. இன்னும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்கேன். ஆ சரி, அட்ரஸா?
அனுப்பிச்சு விடு, அங்கே போய் பார்க்குறேன். ஆ, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க, எப்படிங்க அவன் தப்பாக சொன்னால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் அதை பற்றி கண்டிப்பாக நினைப்போம். இப்போ மணி 4 இன்னும் 1 hour அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும். அங்கே ஒருத்தன் தான் இருக்கான், எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றலாம். சரி சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? என்ன சொல்கிறது? ஷாக்கா ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் உள்ள போய் சண்டை போட முடியும். ஷாக்கா சொல்றதுக்குலாம் என்கிட்ட எதுவும் இல்லை. ஐயோ, அப்புறம் எப்படி? அதெல்லாம் முடியாது. லவ் யூ சொல்லுங்க, லவ் யூ சொல்லுங்க. கொன்றுவேன் இவன் வேற. ஹலோ ஹலோ, சண்டைலாம் வேணாம், அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். நீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தூரம் என் முன்னாடி வந்து நிப்ப? ஓ, என்ன அடிக்க போறியா? வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாத. என்ன அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பிளான் வேணும். என்ன அடிக்க போற, எப்படி அடிக்க போறேன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்காக அவனை கடத்தி வச்சுருக்கான்? சிபி என்னை ஒன் சைடாக லவ் பண்ணான், நான் வேணாம் வேணான்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. அப்போன்னு பார்த்து எங்கள் வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது தெரிஞ்சு போகமானாவன் என்னை கடத்தி வச்சு 2 நாள் இந்த ரூமில் உட்கார வச்சு அனுப்புறேன்னு சொன்னான். ஊருக்குள்ளே இது தெரிஞ்சு யார் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சவால் விட்டான். ஏதாச்சும் ஆகியிருந்தால் எங்கள் வீட்டில் தாங்கியிருக்க மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றிங்க. ஜனனி, நீ தப்பிச்சுட்டு தான். இப்போ நீ வீட்டுக்கு போனால் யாருக்குமே எதுவுமே தெரியாது தான். ஆனால் ஒரு பொண்ணை இப்படி பண்ணணும்னு நினச்சேன் பார்த்தியா, அந்த நினைப்பை நம்ம சும்மாவே எடுக்கக்கூடாது. பொண்ணுன்னா அவனுக்கு இன்னும் அவ்வளோ விளையாட்டாக போச்சா? நீ ஒன்று பண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லு. அவன் சொல்கிற பதில வச்சு தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடியும். சில ஆண்கள் செய்கிற விஷயத்தினால ஊருக்கு பயந்து பொண்ணுங்க நடக்கிறதெல்லாம் போதும். டேய் இந்திரா, டேய் என்னடாச்சு, டேய் இந்திரா, டேய் இந்திரா. சார், சிபி நான் தான். நீ யாரா? என்னடா ஜிடே? சார், டேய் சிலம்பரசா. எங்க, யாருங்க இவன்? இவன் என் தம்பி. அக்கா, இவன் என் கூட படிக்கிற பொண்ணு, அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் தப்பாக சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்கக்கா. ஏன் ஒரு பொண்ணு சாதாரண ஒரு பையன் கூட பேசக்கூடாதா? இனிமே அந்த பொண்ணோட வீட்டிலலாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வீடியோவில் ஒரு மேட்டரே கிடையாது. இருந்தாலும் நீ இப்படி பண்ணதுக்காக உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தான் காலிலிருந்து தேடிட்டு இருக்கேன். அக்கா, அம்மா கிட்ட இதை சொல்லிட்டாத? சொல்லுமா. கொஞ்ச நாளில் எனக்கு கேட்டுட்டு இருந்த மைண்ட் வாய்ஸ்லாம் நின்றுச்சு. அந்த பவர் எனக்கு எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அதனால ஒரு பொண்ணோட லைஃப் சேவாக இருக்கும். இந்த 7 நாள் என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய பேர் தான். எப்படியோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டோம்ல. ஆ, ரொம்ப தேங்க்ஸ் பிரபா, பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கணும். பரவாயில்லைங்க, அதான் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. ஃபைட்லாம் வேறு பண்ணியிருக்கேன். இப்போ வாட்சி நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா. இவ்வளோ நேரமாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உங்களை எனக்கு பிடிச்சதுன்னா நானே உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகலாம் உங்களை பிடிச்சிருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எதையோ திணிக்க ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறேங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்ன்னு போயிடுவேங்க. ஐஎஸ்ஐஎஸ்ஆ? ஆமாம். நீங்கள் யார்? நான் சொல்ல, என் ஃப்ரெண்டு டேரக்டரு. உங்கள் பேர்?